மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை கர்நாடக முதல்வர் சந்தித்திருக்கிறார். இந்த நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கட்டளைப்படி நம்முடைய தமிழக அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தோழமை கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களோடு இரண்டொரு நாட்களில் ஜல்சக்தி அமைச்சரை சந்திக்க இருக்கிறார். எக்காரணத்தை முன்னிட்டும் தமிழக அரசின் ஒப்புதலின்றி காவிரியின் குறுக்கே மேகேதாட் அணையை கட்டுவதற்கு இந்திய ஒன்றிய அரசு அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்துகிறோம். இன்டர் ஸ்டேட் கவுன்சில் கூட்டம் உடனடியாக கூட்டப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்வைத்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். முதல்வரின் இந்த கடிதத்தை பிரதமர் அலட்சியப்படுத்தக்கூடாது, உடனடியாக மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நாளை புதுதில்லியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் எதிர்கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கிறோம், எமக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். இதுவரையில் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த ஒருவரும் குடியரசுத் தலைவராக முடியாத நிலை நிலவுகிறது. இந்த முறை எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து பொது வேட்பாளராக ஒரு கிறிஸ்தவரை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறோம். இந்த கருத்தை நாளை காங்கிரஸ் தலைவர்களின் தலைமையில் நடைபெற உள்ள எதிர்கட்சிகளின் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துவோம். 4 ஆண்டுகளுக்கு ஆளெடுக்கும் திட்டம் ஒன்றை, இராணுவத்திற்கு ஆளெடுக்கும் திட்டம் ஒன்றை மோடி அரசு அறிவித்திருக்கிறது. 17 வயதிலிருந்து 21 வயதுக்குள்ளாக இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும், இராணுவ பயிற்சி அளிக்கும் திட்டம் அக்னிபாதை என்னும் பெயரில் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதில் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற வீரர்களை, படை வீரர்களை அக்னி வீரர்கள் என்றும் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு மோசடி திட்டம், இளைஞர்களின் எதிர்கால கனவை நாசமாக்கும் திட்டம். RSS என்கிற ஒரு கலாச்சார பயங்கரவாத இயக்கத்தின் உள்நோக்கம் கொண்ட திட்டம் என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் அகில இந்திய அளவில் எழுந்துள்ளன. இன்றைக்கு மோடி அரசை எதிர்த்து வட இந்திய மாநிலங்களில், ஏன் தென்னிந்தியாவில் ஹைதராபாத் உட்பட கடுமையான போராட்டங்கள் வெடித்திருப்பதற்கு மோடி அரசே பொறுப்பு. சொல்லப்போனால் அப்படி போராடக்கூடியவர்கள் பெரும்பான்மையினர் இந்து சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தான். இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று தங்களை தாங்களே பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிற RSS தன்பரிவார் அமைப்புகளின் அரசு இங்கே நடக்கிற போது அந்த அரசுக்கு எதிராக போராடக்கூடியவர்களும் இந்துக்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு என்பதை மீண்டும் நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இந்த திட்டம் எந்த வகையிலும் நாட்டுக்கு நலம் பயப்பதல்ல, செலவை குறைப்பதாக சொல்லி இப்படி ஒரு திட்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். 17 வயதில் இராணுவத்திலே சேரக்கூடியவர்கள் 21 வயதிலே வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நிலை. அதன் பிறகு அவர்கள் பட்டவகுப்பு படிக்க முடியாது, வேலை தேடவும் முடியாது. ஆகவே அவர்களின் எதிர்காலம் சுதந்திரமான முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்காது, அரசியலை நோக்கி அவர்களை தள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்களை எதிர்காலத்தில் RSS படை வீரர்களாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு நோக்கமும் இருக்கலாம் என்ற விமர்சனம் இருக்கிறது. நாங்களும் அப்படி சந்தேகப்படுகிறோம். எனவே அக்னிபாத் என்னும் இந்த திட்டத்தை மோடி அரசு உடனடியாக கைவிட வேண்டும். இன்றைக்கு தகவல்கள் என்ன கூறுகின்றன என்றால், அந்த திட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று இராணுவ தளபதி கூறியிருப்பதாக தெரிகிறது. அரசியல் கட்சிகள் தூண்டிவிடுவதாகவும் சொல்லுகிறார். இது அப்பட்டமான அவதூறு. இயல்பாக இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது. இந்து சமூகத்தை சார்ந்த இளைஞர்களிடையே வேலைவாய்ப்பின்மையால் ஏற்பட்டிருக்கிற கோபம் இன்றைக்கு எதிர்மறையாய் குமரிக் கொண்டிருக்கிறது. இளைஞர்களின் உண்மையான கோபத்தை மோடி அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த
திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு கொண்டு வரங்கள திட்டங்களை வந்து இடதுசாரிகள் அமைப்புகள் வந்து தொடர்ந்து விமர்சிச்சு எதிர்வினையா போராடுறாங்கன்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க. பாஜக திட்டத்தை இடதுசாரிகள் மட்டுமல்ல, பாஜக அணியை தவிர மற்ற அனைவருமே எதிர்க்கிறார்கள், கடுமையாக எதிர்க்கிறார்கள். கட்சி சார்பற்ற பொதுமக்கள் எதிர்க்கிறார்கள். இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் எந்த கட்சியையும் சார்ந்தவர்கள் இல்லை. அவர்கள் தன்னியல்பாக மோடி அரசின் சதித்திட்டத்தை புரிந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே அந்த விமர்சனம் தவறானது. இல்லை, தொடர்ந்து நாங்கள் ஒரு கருத்து உருவாக்கம் செய்து வருகிறோம், பிரச்சாரம் செய்து வருகிறோம். இடதுசாரி கட்சிகளின் தேசிய தலைவர்களை சந்தித்து நாங்கள் பேச இருக்கிறோம். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்த முன்முயற்சியை எடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கும் நாங்கள் உற்ற துணையாக இருப்போம். தேசிய அளவில் மூன்றாவது அணி என்கிற பேச்சே கூடாது. பாஜகவை தனிமைப்படுத்தி அதை வீழ்த்த வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்ட ஒரு மாற்று அணி தேவை என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. அது உட்கட்சி விவகாரம், அவர்கள்தான் அது குறித்து முடிவெடுக்க வேண்டும். அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அதிமுகவினரே அதை ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக சுதந்திரமாக எந்த செயலையும் செய்ய முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு 4 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக இருந்தது. ஆனால் அது முழுக்க முழுக்க பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் இயங்கியது. எனவே பாஜக அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்பதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.